2000 ரூபாய் நோட்டுகளை புழக்கத்தில் இருந்து திரும்ப பெறுவதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. பழைய 500-1000 ரூபாய் நோட்டுகள் திரும்ப பெறப்பட்ட சமயத்தில் பண தேவையை பூர்த்தி செய்ய 2016 நவம்பரில் 2000 ரூபாய் நோட்டுகள் அறிமுகம் செய்யப்பட்டன. புதிய 500 ரூபாய் உள்ளிட்ட பிற ரூபாய் நோட்டுகள் போதிய அளவில் புழக்கத்தில் வந்ததால் 2018-19 2000 ரூபாய் நோட்டுகள் அச்சடிப்பது நிறுத்தப்பட்டது. 89% 2000 ரூபாய் நோட்டுகள் 2017 மார்ச்சுக்கு முன்பு அச்சடிக்கப்பட்டவை. அவை ஆயுட்காலத்தின் முடிவில் உள்ளன. 2018 மார்ச் இறுதி நிலவரப்படி மொத்தம் 6.73 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான 2000 ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் இருந்தன. நடப்பாண்டு மார்ச் நிலவரப்படி 3.62 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான நோட்டுகளை புழக்கத்தில் உள்ளன. 2000 ரூபாய் நோட்டுகள் பரிவர்த்தனைகளுக்கு அதிகம் பயன்படுத்தப்படுவதில்லை. மக்களின் கரன்சி தேவையை பூர்த்தி செய்ய மற்ற ரூபாய் நோட்டுகள் போதுமானதாக உள்ளன. இதன் காரணமாகவும் கிளீன் நோட் பாலிசி அடிப்படையிலும் 2000 ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் இருந்து பெறப்படுகின்றன. புழக்கத்தில் இருக்கும் 2000 ரூபாய் நோட்டுகள் செல்லுபடியாகும். செப்டம்பர் 30 தேதிக்குள் அந்த நோட்டுகளை வங்கிகளில் டெபாசிட் செய்து கொள்ளலாம் அல்லது மாற்றிக்கொள்ளலாம். மே 23 தேதி முதல் வங்கிகளில் ஒரே நேரத்தில் 20,000 வரை 2000 ரூபாய் நோட்டுகளை மாற்றிக்கொள்ளலாம். RBI கிளைகளிலும் நோட்டுகளை மாற்றிக்கொள்ளலாம் என்று ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது.